சாயிநாதரே, பாவமே செய்யாத நான் மற்றவர்களுக்கு நன்மையை மட்டுமே நினைக்கும் நான், நன்மையை மட்டுமே எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கும் நான், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நிகழவே இல்லையே. எத்தனை நாட்கள்தான் இந்த கஷ்டத்தோடே நான் வாழ்வது? என் வாழ்க்கையில் மாற்றங்களே வராதா? என் வாழ்க்கையில் மீட்டெடுப்பார் எவருமே இல்லையா? நான் இப்படி போராட்டமான வாழ்க்கையை தான் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா? பிறந்தது முதல் இந்த நாள் வரை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த வேதனைகள், துரோகங்கள், போராட்டங்கள், மன கஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு வழியே இல்லையா என்று நீ நித்தம் நித்தம் என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது என் குழந்தையே. கஷ்டங்கள் வருவது இயற்கைதான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டம், இன்பம், துன்பம், சந்தோஷம், வேதனை, போராட்டம் அனைத்தும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். உன் வாழ்க்கையிலும் இன்பங்களும் துன்பங்களும் கலந்துதான் இருக்கும். துன்பத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறேனே என்று உன்னுடைய கேள்வியை என்னால் உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை. சற்று உன் வாழ்க்கையை திரும்பிப்பார். நீ ஒரு நாள் கூட நிம்மதியாக இருந்ததில்லையா? உன் முகத்தில் மகிழ்ச்சி வந்ததே இல்லையா? ஒரு நாள் கூட சாயிநாதரே நன்றி என்று நீ சொன்னதே இல்லையா? சற்று திரும்பிப்பார் உன் வாழ்வை. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை வேதனைகளை மிக சுலபமாக தாண்டி வந்துவிட்டாய்! இப்பொழுது இந்த ஒரு சிறு பிரச்சனைக்காக நீ இப்படி வேதனைப்படுவதும், இது நாள் வரை நான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதும் எனக்கு வியப்பாக இருக்கிறது. இன்பமும் துன்பமும் மாறி வருவதுதான் வாழ்வு. அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவை கழித்தேதான் தீர வேண்டும். துன்பம் வந்துவிட்டதே என்று அப்படியே உட்கார்ந்திருந்தால் எப்படி வாழ்க்கையை வாழ்வது? இன்பம் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் யாராவது இன்பம் மட்டுமே எனக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கூறுவதுண்டா? அப்படி இருக்கையில் துன்பம் வந்தால் மட்டும் துன்பம் மட்டும் எனக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கூறுகிறீர்களே, இதில் என்னதான் நியாயம் இருக்கிறது? அனைத்தையும் சரிசமமாக பார்ப்பதுதான் வாழ்க்கை. சந்தோஷம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே வாழ பழகிக்கொள்ள நீ, துன்பம் வரும் பொழுதும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு வந்திருக்கும் துன்பமே உன்னை பார்த்து வியந்து உன்னை விட்டு வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, உன்னுடைய பாதையில் ஆயிரம் தடைகள் வரலாம், ஆயிரம் தடங்கல்கள் வரலாம், ஆனால் உன்னுடைய பயணம் என்றுமே தடம் மாறவே கூடாது. நான் உன்னை மாறவும் விடமாட்டேன். ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீ நீச்சல் மட்டும்தான். சோதனைகள் ஒன்றோ பலவோ செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். ஆழம் குறைவாக இருக்கிறதே என்று நீச்சல் அடிக்காமல் விட்டுவிட்டால் மூழ்க வேண்டியதுதான். ஆழம் அதிகமாக இருக்கிறதே என்று அதிகமாக முன்னேறி கொண்டாயிருந்தால் வாழ்க்கையை நீ எட்டி பிடித்தே தீரலாம். அதுபோலத்தான் சோதனைகள் பல இருக்கிறதே என்று சோர்ந்து உட்கார்ந்து விட்டால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? முயற்சியை செய்து கொண்டே இரு. நீ செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே. அதற்கான பிரதிபலன் உன்னிடம் நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன். வெற்றி வேண்டுமானால் இப்பொழுது தள்ளி போய்கொண்டே இருக்கலாம், ஆனால் உன்னுடைய முயற்சி என்றுமே வீண் போகாது. வீண் போக நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை
உனக்கான வெற்றி உன்னிடம் வந்து சர்வநிச்சயமாக சேரும். உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை. நீதான் தவற விடுகிறாய் உன்னுடைய இடத்தையும் உன்னுடைய வாய்ப்பையும். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு வருவது ஒரு முறைதான். வந்திருக்கும் வாய்ப்பை விட்டுவிட்டு பின் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரவே இல்லையே என்று நீ சொல்லிக்கொண்டிருந்தால் நான் என்னதான் செய்வது என் பிள்ளையே? தைரியமாக இரு, எது வந்தாலும் சாதிக்கலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக நான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவேன். உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்றுதான். இருந்தாலும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல வாழ நினைக்கிறாய் என்றுதான் எனக்கு புரியவே இல்லை. நீயாகவே இரு. ஏனென்றால் உன்னை போல் நல்ல மனம் நல்ல எண்ணம் படைத்த ஒருவரை காண்பது மிக மிக அரிது. நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். அற்புதமான இந்த நாளில் உனக்கு தேவையான அனைத்தையும் நல்ல விதமாக முடித்து கொடுத்துவிட்டு நாளை விடியலில் வெற்றி மகுடத்தை உன் தலையில் நான் நிச்சயமாக சுமத்துவேன். நீ இது நாள் வரை பட்ட துன்பங்கள் எல்லாமே போதும். இனி உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சந்தோஷ தருணங்களாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை விருப்பமும் கூட. இந்த வியாழன் சுபவாக்கு என்றுமே பொய்யாக நான் விடமாட்டேன். என்னுடைய வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். என்னையே நம்பி வந்தவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நாளை விடியல் ஒரு அதிர்ஷ்ட தரும் நாளாகவே உனக்கு அமையும். நல்ல தகவல் வந்து சேரும். பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது குழந்தையே. என்னை நம்பி, முழுமையாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு உறக்கம் கொள். நாளை சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். உன் வாழ்க்கையை புரிய வைத்து, உன்னையே உனக்கு புரிய வைத்து, நல்ல விடியலை உனக்காகவே விடிய வைத்து, அந்த விடியலை மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். உனக்காகவே நாளை விடியல் விடியும். நீ மனதில் நினைத்த அனைத்து நல்லதையும் உனக்காகவே நடத்தி கொடுப்பேன், நிகழ்த்தி காட்டுவேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நடப்பது அனைத்தும் வருவது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். இது நாள் வரை நான் உனக்கு காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவங்களே. இனிவரும் நாட்களில் உனக்கு அடுக்கடுக்கான நிம்மதியான மகிழ்ச்சிகரமான ஆனந்தமனமான வெற்றியான நிகழ்வுகள் மட்டுமே, அதுவும் பேர் மகிழ்ச்சியாகவே நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். இனி என் வார்த்தைகளை என் வாக்குகளை நேரடியாகவே என்னிடம் இருந்து நீ கேட்பாய். எதற்காக வேதனைப்படுகிறாய்? முதலில் உன் வாயிற்கதவை திறந்து பார். உன் சாயப்பா உன் வீடு தேடி, உன் இல்லம் தேடி, என் பொக்கிஷமான பிள்ளையின் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். கண் கலங்காதே. நான் அனைத்தையும் இழந்து நின்ற போதுதான் நான் இருக்கிறேன் என்று என்னை தேடி வந்த என் அப்பாவிற்கு தெரியும். எனக்கு என்ன வேண்டுமென்று, எனக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டுமென்று என் அப்பாவிற்கு தெரியும். என்னுடன் நீங்கள் இருக்கும் பொழுது நான் இனி எதற்காகவும் கலங்க மாட்டேன் அப்பா. என் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு எல்லாமே. நீங்கள்தான் எனக்கு சர்வசத்தியமாய் எல்லாமுமே. இப்படி முழுமையாக நம்பிக்கை என் மீது வைத்துவிட்டாலே போதும், உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். ஒரு பெரிய வாய்ப்பு உன்னை தேடி வரவிருக்கிறது. அதை சாதுரியமாக பெற்றுக்கொண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உனக்கான வெற்றி நிச்சயம். எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. கர்மாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும்? கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே என்று நீ நினைக்கிறாய்? கர்மாவை அனைவரும் கழித்தேதான் ஆக வேண்டும். அந்த கர்மாவின் வலிமைகளை குறைத்து உன்னை நல்ல வழியில் நல்ல பாதையில் செலுத்த குரு வழிபாடு நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தேவை.
உன்னுடைய கவனம் என் மீது இருந்தால் போதும், நான் எப்பொழுதும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் கவனம் என் மீது இல்லாவிட்டாலும் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருப்பேன். நான் உன்னுடைய தாய், தந்தை, குரு, ஆசான், இறைவன் அனைத்துமாக இருந்து என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, வாழ்க்கையை எப்படி புரிய வைக்க வேண்டுமோ, உன்னையே உனக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ என்பதை யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். கர்மா வலிமைகளை குறைத்து உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு காண்பிப்பேன். மிக பிரகாசமாகவே அந்த வெளிச்சத்தை உன் கண்களுக்கு காமிப்பேன். உன்னை விழ வைத்தவர்களுக்கு முன்பாக நான் உன்னை எழுச்சியோடு எழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, உன்னை அள வைத்தவர்களுக்கு முன்பாக உன்னை ஆனந்தமாக வாழ வைப்பேன். பொறுமையோடு இரு என் குழந்தையே. உன்னுடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும் எப்பொழுதும் வீணாகாது. உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய்? காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணத்தை உனக்கு புரிய வைப்பேன். தற்போது உனக்கு நடக்கும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு எதிராகவே இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாகவே நான் மாற்றி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். உன்னை எப்பொழுதும் நான் காப்பாற்றி கொண்டே இருப்பேன், எப்பொழுதும் காப்பாற்றுவேன். நாளை விடியலுக்காக இன்னும் சிறிது நேரம் காத்திரு. உனக்கான ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு நிம்மதியாக உறங்கு. இதுவரை அன்னமில்லாமல் தூக்கமில்லாமல் கழிந்த உன் நாட்கள் இன்று இரவு நிம்மதியோடு கழியட்டும். உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உனக்கு தூக்கத்தை, நிம்மதியான உறக்கத்தை வரவைப்பேன். என் பிள்ளை நிம்மதியாக தூங்கி நாளை கண் விழிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி செய்தி, ஒரு ஆனந்த செய்தி, ஒரு நல்ல தகவல், நீ எதிர்பார்த்த அந்த தகவல் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும், உன் செவிகளில் கேட்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? உன்னுடைய பிரார்த்தனை உன்னுடைய சூழ்நிலையை சரி செய்யும். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் பொறுமையான காத்திருப்பு என்றைக்கும் வீண் போகாது. நான் இருக்கிறேன் கண்மணியே. நீ ஆனந்தத்தை முழுவதுமாக அனுபவிக்கும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. இன்னும் சில மணி நேரமே. நீயோ, உன் குடும்பமோ, அல்ல உன்னுடைய தலைமுறையோ இனி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதோ அதற்கான சரியான நேரம் வந்தே விட்டது. உன்னுடைய சகல விதமான கோரிக்கைகளும் நிறைவேறும் நேரமும் வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு, சந்தோஷமாகவே இரு. சகலவிதமான சௌபாக்கியத்தையும் பெறப்போகிறாய். இதுதான், இதுவேதான் உன்னுடைய காலம். இதுதான் உனக்கான காலம். நீ விரும்பியது எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம். எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம். அதே சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உன் வாழ்வில் நடைபெறப்போகும் ஆச்சரியங்களுக்கும் அற்புதங்களுக்கும் உன் சாயப்பா நானே பொறுப்பு. என் அன்பு பிள்ளையே, கோபத்தை முதலில் குறைத்துக்கொள். அகங்காரத்தை உன் மனதிலிருந்து ஒழித்துவிடு. தான் என்ற அகங்காரம் ஒருவன் மனதில் வந்துவிட்டால் அவனை இந்த உலகத்தில் யாராலுமே காப்பாற்றவே முடியாது. வாழ்க்கையில் வெற்றி அடையும் அத்தனை சூழல்களையும் அவன் இழந்து விடுவான். அகங்காரத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நம்பிக்கையோடு போராடி கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. என்னால் மட்டுமே முடியும் என்று எப்பொழுதும் எண்ணிவிடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கத்தான் செய்கிறது. அவரவர் திறமைக்கேற்ப அவரவர் அவர் வெற்றியை அவர்கள் வசம் ஆக்கி கொள்ள வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே உன்னிடம் மட்டும்தான் திறமை இருக்கிறது. என்னால் மட்டுமே அதை சாதிக்க முடியும், நான் மட்டுமே வாழ்ந்து காட்ட முடியும் என்ற அகங்காரம்
தற்பெருமை உன் மனதில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கெடுதலாகவே முடிந்துவிடும். தைரியமாக இரு, அகங்காரத்தோடு இருக்காதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அழகான மலர்களும் அன்பான விலங்குகளும் சூழ்ந்த அடர் வனத்தில் நெடுங்காலமாக ஆன்மீக தவம் புரிந்து கொண்டு ஞானியான துறவி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை காண மக்கள் விரும்பினாலும் முற்றும் துறந்தவரான அவர் ஊர் வாழ்க்கையை விரும்பாததினால்தான் யாரையுமே காண விரும்பாமல், யாரையுமே சந்திக்க பிடிக்காமல், சிந்தனை முழுவதும் சிவனே என்று வாழ்ந்து வந்தார் அந்த துறவி. ஆனாலும் அவரின் தவ வலிமையால் அவரின் புகழ் எப்படியோ மக்கள் எல்லாரிடமும் பரவியது. அவரின் பெயரே வனத்துறவி அப்படின்னு ஆனது. அந்த வனத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஊரில் வசித்து வந்தான் ஒரு இளைஞன். இறை சிந்தனை மிகுந்து துறவியாகும் ஆர்வத்தில் இருந்தான் அந்த இளைஞன். வனத்துறவியை பற்றி கேள்விப்பட்டு அவரையே தன்னுடைய குருவாக ஏற்க விருப்பமும் கொண்டான் அந்த இளைஞன். வனத்திற்கு சென்று துறவியுடன் தங்கினான். அவர் பாராமுகம் காட்டினாலும், அந்த இளைஞனை பார்ப்பதே அவர் தடுத்து நிறுத்தினாலும் கூட அவருக்கு தேவையான சேவைகளை செய்து அவரின் மனதில் இடம் பிடித்தான் அந்த இளைஞன். இருவரும் குருவும் சீடனுமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. ஆன்மீக வாயிலாக குருவுடன் ஒத்துப்போன இளைஞனால் தான் பிறந்த இனத்தின் மீது கர்வம் கொண்டிருந்த துறவியையும் பிறரை அவர் தாழ்வாக நினைப்பதையும் அவனால் ஏற்றுக்க முடியவே இல்லை. எப்படியாவது தனது குருவின் உயர்வு தாழ்வு எண்ணத்தை, அகங்காரத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தான் அந்த இளைஞன். அதற்கான நாளும் நெருங்கியது. ஒரு முறை துறவிக்கு ஈசனை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் பிறந்து அதற்காக துறவியும் இளைஞனும் காட்டை விட்டு வெளியேறி ஒரு ஊர் பக்கமாக போய் ஈசனை வணங்கலாம் அப்படின்னு புறப்பட்டாங்க. வழியில் பிறரிடம் பிச்சை கேட்டு வாங்கி அதை தான் உணவாகவே அருந்தி கொண்டிருந்தாங்க. அப்போதும் கூட உயர்வானவர்களை பார்த்தே பிச்சை வாங்கி உண்டார் அந்த துறவி. அதை கண்டு இளைஞன் ரொம்பவே வருத்தப்பட்டான். ஒரு இடத்தில் இரண்டு பாதைகள் பிரிந்தது. எந்த திசையில் செல்லலாம் அப்படிங்கிற இருவருக்குமே தெரியவில்லை. ரெண்டு பேத்துக்குமே ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. தோராயமாக ஒரு பாதையை தேர்வு செய்து ரெண்டு பேருமே சென்றாங்க. ஆனால் அது ஆள் நடமாட்டம் இல்லாத பாதையாக இருந்தது. வன விலங்குகளின் ஒலி கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் பசி, களைப்பு, சோர்வு எல்லாமே ஏற்பட்டது. உணவருந்த ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ரெண்டு பேருமே ஏக்கத்தோடு அங்கும் இங்கும் பார்த்தாங்க. களைப்பு, ரொம்பவே களைப்பு மிகுதியில் ஒரு மரத்தின் அடியில் ஒதுங்கி ரெண்டு பேருமே உட்கார்ந்தாங்க. அப்போ அங்கு விலங்குகளை வேட்டையாட வந்த ஒரு வேடன் இருவரையும் பார்த்து, இந்த அடர்ந்த காட்டில் எப்படி வந்து நீங்க சிக்கினீங்க அப்படின்னு கேட்டான் அந்த வேடன். விவரம் அறிந்து கொண்ட வேடன் துறவியையும் இளைஞனையும் தன்னுடைய குடிலுக்கு அழைத்து சென்றான். இளைஞன் ரொம்பவே உற்சாகமா போனா, ஆனா துறவி வேண்டா வெறுப்பாகத்தான் உடன் சென்றார். ஏனென்றால் வேடன் தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது துறவிக்கு நல்லாவே தெரியும். பசி மயக்கத்தில் இருந்த துறவிக்கும் இளைஞனுக்கும் வேடனின் மனைவி சூடான உணவை பரிமாறினாங்க. நன்றி உணர்வோடு அந்த இளைஞன் அந்த உணவை ருசித்து ரசித்து சாப்பிட்டு கொண்டிருக்க, துறவி மட்டும் வேறு வழியே இல்லாமல் வேண்டா வெறுப்பாக அந்த உணவை உண்டார். பசி தீர்ந்ததும் சரியான பாதையில் அவர்கள் இருவரையும் வேடன் அனுப்பி வைத்தான். செல்லும் வழியில், என்ன இளைஞனே உன்னுடைய பசி தீர்ந்ததா அப்படின்னு கேட்டார் குரு. உடனே அந்த இளைஞன், குருவே, அற்புதமான ருசியோடு அருமையான வெள்ளம் போன்ற உணவு அப்படின்னு பதிலளித்தான் அந்த இளைஞன் தன் குருவை பார்த்து. உடனே குரு, பசியில உனக்கு ருசி கூட தெரியல, வேட்டையாடிய உணவை கொண்டு சமைத்ததோ என்னவோ நல்லாவே இல்லை, துர்நாற்றம் முகம் சுளித்தபடி இருந்துச்சு அந்த உணவு, அதை போய் வெள்ளம் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றியே அப்படின்னு அந்த துறவி கேட்டாரு. பசிக்கு உணவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, இழிவாக பேசாமல் இருக்க துறவிக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டான் அந்த இளைஞன். துறவி மீண்டும் பேச துவங்கினார். சரி, நீ சாப்பிட்ட உணவை வெளியேற்று, அது வெள்ளமாக வருகிறதா வேறு ஏதாவது வாரி வருகிறதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. குருவின் கட்டளையை மீறாத சீடனாய் அந்த இளைஞன்
மூச்சையெல்லாம் இழுத்து பிடித்து உண்ட உணவின் சிறு பகுதியை வெளியேற்றினான். அப்போ துறவி அதிர்ந்தே போனார். காரணம், வெள்ளம் கலந்த பாயசமாக வந்தது அந்த உணவு. உடனே அந்த இளைஞன் சொன்னா, குருவே பார்த்தீங்களா, நான் சொன்னது சரிதானே அப்படின்னு இளைஞன் சொன்னான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக துறவியும் வாந்தி எடுத்தார். ஆனால் அவர் வாயிலிருந்து அவர் சொன்ன மாதிரியே துர்நாற்றத்தோடு உணவு வந்தது. அந்த இடத்தையே அசுத்தமாக்கியது அவர் எடுத்த வாந்தி. இதை பார்த்த இளைஞன், குருவே உங்களோட மனசிலிருந்த அகங்காரமே இப்படி வெளியே வந்திருக்கிறது. வேடனை பசி தீர்க்க வந்த சக மனிதனாக நான் பார்த்தேன், ஆனால் நீங்கள் இழிவான மனிதனாக பார்த்தீங்க. அதுதான் உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்கிற மிகப்பெரிய குறை அப்படின்னு அந்த இளைஞன் குருவை பார்த்து சொன்னான். குரு அப்பொழுது தான் தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்தினார். அந்த நிமிடத்திலிருந்து எல்லாரையுமே சக மனிதர்களாக பார்க்க துவங்கினார் அந்த குரு. குருவுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்தான் அந்த இளைஞன். யார் மனதிலும் அகங்காரத்திற்கு இடம் இருக்கவே கூடாது. அகங்காரத்திற்கு இடம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான சாத்திய கூறுகள் மிக குறைவாகிவிடும். அகங்காரத்தை முதலில் நம் மனதிலிருந்து ஒழித்து எரிந்துவிட்டால் வெற்றியை நம் வசமாக்கி கொள்ளலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஏன் உன்னுடைய நிழல் கூட உன்னை விட்டு அகன்றுவிடும். கண்ணாடியைப் போல பிரதிபலிக்கிறது உன்னது வாழ்க்கை. தைரியமாக இரு, உன் அப்பா உன்னில்தானே இருக்கிறேன். எதற்காக இந்த மனக்குழப்பமும் வேதனையும் கண்ணீரும்? உன் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரவே உன் சாயப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக அனைத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? எதை இழந்தாலும் கலங்காதே. எது உன்னை விட்டு சென்றாலும் மனம் தளர்ந்து விடாதே. எது வந்தாலும் தைரியமாக இரு. நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக போனது, மறைந்தது, உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து நினைத்து வருந்துகிறாய்? பொறுமையாக இரு குழந்தையே, நம்பிக்கையாக இரு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், எனக்கு ஆடம்பரமான பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய அன்பு மட்டுமே, பொக்கிஷமான உன்னுடைய அன்பு மட்டுமே போதும் என் பிள்ளையே. நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எல்லா நேரங்களிலும் உன்னை சுற்றியே இருப்பேன், உன் பாதுகாவலனைப் போல. என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். சர்வ நிச்சயமாக இருப்பேன். உன் சாயப்பா மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பா இருக்கிறார், நம் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்புறம் என்ன குழந்தையே, சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் தானே? என் அன்பு குழந்தா, என்னை தஞ்சமடைந்தவர்களுக்கும் என்னை நேசிப்பவர்களுக்கும் என்னை முழுவதுமாக நம்புகிறவர்களுக்கும் நான் என்றும் உயிருடன் தான் இருப்பேன். என்னுடைய ஆசிர்வாதமும் அற்புதமும் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். இது சர்வ நிச்சயமான உண்மை. இதுதான் தெய்வ வாக்கும் கூட. குழந்தா, உன் நல்ல மனம் என்ன என்பதையும் சூழ்நிலைகள்தான் உன்னை மாற்றி உன்னை தவறான வழியில் சித்தரிக்கிறது என்பதையும் உன் சாயப்பா நன்கு அறிவேன் என் பிள்ளையே. சோதனைகளாலும் வேதனைகளாலும் உன் மனம் ரணப்பட்டு கிடக்கிறது. என்னுடைய ஆசிர்வாதங்களால் நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் என்னுடைய அன்பு கரம் கொண்டு அரவணைப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதுதான் உன்மீதுதான் இருக்கும் என் குழந்தையே. வீணாக பயப்படாதே. உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களையும் உன் வாழ்வில் ஏற்றங்களையும் தருவதற்காகவே உன் அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும், நிச்சயமாக நீ வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக சுவைக்கலாம் உன் சாயப்பாவோடு சேர்ந்து. குழந்தா, உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை, இதுநாள் வரை நீ கடந்து வந்த பாதையை சற்று யோசித்துப்பார், கொஞ்சம் திரும்பிப்பார்.
அன்றிலிருந்து இன்று வரை என்னென்ன வித்தியாசங்கள் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தது என்பது நீயே நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஒரு பூ பூப்பதற்கு முன்பாக அது மொட்டாக இருக்கும் பொழுது அது என்னென்ன விஷயங்களை செய்கிறது, என்னென்ன விஷயங்கள் அதற்குள் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வாயா பிள்ளையே? அந்த அழகான பூவும் ஒரு உயிருள்ள ஜீவன்தான். ஆனால் அதற்கான காலமோ அந்த ஒரு நாள்தான். பூவாய் பூக்கும் அற்புதத்தை யாருமே கண்டதில்லை. ஒரு நாள் வாழ்க்கையை கொண்ட அந்த பூ முட்டாய் இருக்கும் பொழுது அது பூவாய் மலர்வதற்கான அதற்கு தேவையான விஷயம் அதிகமான சூரிய வெளிச்சம். சில சமயம் சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் கூட இல்லாமல் போய்விடலாம். ஆனால் இவையெல்லாம் அந்த மலருக்கு சவாலான விஷயமே. அனைத்தையும் தாண்டி அனைத்தையும் எதிர்கொண்டுதான் அந்த மொட்டு பூவாக மலர்கிறது. மலர்ந்து இறைவனின் காலடியில் சரணடைகிறது. அதனுடைய காலம் ஒரு நாள் மட்டுமே.